வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் பிரேவ் நியூ வேர்ல்ட், ரிட்டன் பை அடலஸ் ஹக்ஸ்லி. ஸோ இந்த நாவல் எங்கே இருக்க நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ஒரு ஃப்யூச்சர் வேர்ல்டு, டிஸ்டோப்பியன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேர்ல்டில் நடந்துகிட்ருக்குது. இது 2000 something ரொம்ப ஃப்யூச்சரில் நடக்கிறது. அதை ஃபுல்லாகவே ஆஃப்டர் ஃபோர்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம எப்படி பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஆஃப்டர் ஃபோர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஃப்டர் ஃபோர்டில் லண்டனில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் இந்த நாவலில் இருக்குது. நாவலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கேரக்டர்ஸ் நல்லா தெளிவாக தெரியணும். ஸோ அவங்கள நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் பெர்னார்ட் மார்க்ஸ். இவர் ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் கேஸ்ட்டை சேர்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட்டு. இவர் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பார், மற்றவங்கள மாதிரி இல்லாமல். தான் ஒரு ட்ரூ இண்டிவிஜுவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவார். ஆனால் அவருக்குள்ள அந்த எபிலிட்டி கிடையாது. மற்றவங்க அந்த சொசைட்டி அதோட ரூல்ஸை தாண்டி வெளியே வர்றதுக்கான சக்தி பெர்னார்ட் மார்க்ஸுக்கு கிடையாது. இவருக்கு லெனினாவை ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இவர் தான் ஜான் அப்படிங்கிற ஒருத்தரையும் லிண்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணையும் இந்த பிரேவ் நியூ வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பார், சாவேஜ் ரிசர்வேஷன் சென்டர்லேருந்து. நெக்ஸ்ட் கேரக்டர் ஜான் த சாவேஜ். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அந்த நியூ வேர்ல்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு பிறந்தவர் தான். ஆனால் அவர் வளர்ந்தது எல்லாமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவேஜ் ரிசர்வேஷன். ஸோ ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் இருக்கிற ஒரு ட்ரூ ஹியூமனாக இருப்பார். இந்த நாவலே ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஆள் அப்படின்னா, அது இந்த ஜானை தான் நம்ம சொல்லுவோம். எதனால் அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சிஸ்டமெல்லாம் உடைச்சி அவங்களுக்கு உண்மையான ஃபீலிங்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணுறவர் தான் ஜான். பிரேவ் நியூ வேர்ல்டில் இருக்கிற சிஸ்டத்தை எதிர்த்து சண்டை போடுறவர்னா அது ஜானாக இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு லெனினா க்ரௌன். இவங்க அந்த ஹேச்சரியில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி. ஸோ இவங்களுக்கு ஜானை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பான் ஜான். இவன்னா இவ்வளோ வைல்டாக இருக்கான். இந்த பொண்ணுக்கு அந்த ட்ரூவாக இருக்கிற ஜானை ரொம்பவே பிடிச்சிருக்கும். பட் அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். நெக்ஸ்ட்டு லிண்டா. இந்த லிண்டா யார் அப்படின்னா, ஜானோட மதர். ஸோ லிண்டாவுக்கும் அங்கே அந்த ஹேச்சரியில் ஒர்க் பண்ணுற அந்த சிஸ்டமில் இருக்கிற ஒரு பெரிய கண்ட்ரோலில் இருக்கும் பிறந்த பையன்தான் இந்த ஜான். ஸோ அந்த பிரேவ் நியூ வேர்ல்டில் முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, யாருமே ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஹேச்சரியில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ யார் யார் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அது பெரிய தப்பாக மாறி இவங்களை சாவேஜ் ரிசர்வேஷன்லேயே விட்டுட்டு வந்துடுவார் அவங்களோட லவ்வர். அந்த லவ்வர் வேறு யாரும் இல்லை, இந்த ஹேச்சரிஸ் இதை எல்லாத்தையுமே லண்டனில் அட்மினிஸ்டர் பண்ணுற ஒரு டைரக்டர். ஸோ அவரை ஃபுல்லாகவே டைரக்டர்னு தான் சொல்லியிருப்போம். அவர் தான் ஜானோட அப்பா. அண்ட் நெக்ஸ்ட் கேரக்டர் முஸ்தஃபா மாண்ட். இவர் வேர்ல்டு கண்ட்ரோலர், ஒன் ஆஃப் த வேர்ல்டு கண்ட்ரோலராக இருப்பார். இவர் தான் ஜான் லண்டன்லேயே ஸ்டே பண்ணட்டும் அப்படிங்கிற ஆர்டரையும் கொடுத்துருப்பார். நெக்ஸ்ட்டு ஹெல்ம்ஹார்ட்ஸ் வாட்ஸன். இவங்க பெர்னார்டோட ஃப்ரெண்டு அண்ட் ஜானோட ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க. இவர் ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு இன்ஜினியராக இருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மைனர் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம டைரக்டாக சமரிக்குள்ளே போயிடலாம். பிரேவ் நியூ வேர்ல்டோட ஓப்பனிங் சீன் எங்கே நடக்குது அப்படின்னா, ஹேச்சரியில் நடக்குது. ஸோ லண்டனில் இருக்கிற ஒரு ஹேச்சரி, ஒரு லேப். அந்த லேபில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஹியூமன் பேபீஸை உருவாக்குறாங்க. ஹியூமன் பேபீஸை அவங்க நார்மலாக வளர்க்குறதில்ல, செக்ரிகேட் பண்ணிடுறாங்க. அவங்க அவங்களோட ஜீன் இதை வச்சு எதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத செக்ரிகேட் பண்ணுறாங்க. 4 கேஸ்ட்டை டிவைட் பண்ணுறாங்க, ஆல்ஃபா, ஆல்ஃபா ப்ளஸ் அண்ட் பீட்டா, காமா, இந்த மாதிரி நிறைய டிவைட் பண்ணுறாங்க. கேஸ்ட் சிஸ்டம் அங்கேயும் இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான டைப்பில் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாத்தையுமே எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது, அவங்களுக்குள்ள எமோஷன்ஸே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறாங்க. ஏன், ஒரு டெத்தை கூட அவங்களால எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு டெத் அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய டெத்தை பார்க்க வச்சுருவாங்க. அண்ட் ஸ்லீப் டீச்சிங்லாம் இருக்கும். ஸோ தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கணும், எதெல்லாம் பிடிக்கக்கூடாது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கருக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வளர்த்துட்டே இருப்பாங்க. எந்த ஒரு ஹியூமன் எமோஷன்ஸும் இல்லாத அளவுக்கு பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் பெர்னார்ட் மார்க்ஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. இவர் ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் மேல், அதாவது ஹை காஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஒருத்தர். இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட்.
இவருக்கு ஒரு சிங்கிள் கண்டென்டட் மேன், அவருக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்டு அந்த மாதிரி யாருக்குமே அங்கே கிடையாது. யார் யார் கூட வேணாலும் சேர்ந்து சுற்றலாம். அண்ட் அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரக் எல்லார் கையிலையும் இருக்கும், அதுக்கு பேர் சோமா. ஏதாச்சும் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து போட்டுக்கோங்க, உடனே அவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு என்ன ஃபீலிங் அப்படின்னா, அந்த லெனினா க்ரௌன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ இவருக்கு அவன் மேலே ஒரே கண். ஆனால் அந்த பொண்ணு இவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த பொண்ணு ஒரு 1 வீக் அந்த சாவேஜ் ரிசர்வேஷனுக்கு போய் தங்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால் அவங்க கூடவே பர்னர் மேக்ஸும் கிளம்புறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சாவேஜ் ரிசர்வேஷனுக்கு போகிறது எப்படி அப்படின்னா, நம்மளாம் ஜூவில் போய் அனிமல்ஸ் பார்ப்போம்ல, அந்த மாதிரி. சாவேஜ் அப்படின்னாலே அந்த பழங்கால மக்கள், பழங்குடி மக்கள், கோபமாக இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி தானே மீனிங். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹியூமனாக இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு இவங்கெல்லாம் போகிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹியூமனாக இருப்பாங்க, வைல்டாக இருப்பாங்க, ஹியூமன் நேச்சரோடு இருப்பாங்க. ஆனால் இங்கே லண்டனில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே ட்ரைனிங் எடுத்திருக்காங்களே, அவங்களுக்கு எமோஷன்ஸ் எதுவுமே கிடையாது. கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற டைரக்டர் ஆஃப் ஹேச்சரி, அதுதான் அந்த ஜானோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரை போய் பார்க்குறாங்க. அப்போ அவர் பேசிகிட்டே இருக்கிறப்போ பேச்சுவாக்கில் ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. நானும் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாவேஜ் ரிசர்வேஷனுக்கு போயிருந்தேன், என் கூட ஒரு பொண்ணு வந்திருந்தா அவளை அங்கேயே விட்டுட்டு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த போட்டு உடச்சிட்றாரு. அதுக்கப்புறம் பயம் வந்து, இதை நீ யார்கிட்டையாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கேன், அவனை இங்கேருந்து நான் பேனிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டியும் அனுப்புகிறாரு. இப்போது பெர்னார்டும் லெனினாவும் சாவேஜ் ரிசர்வேஷனுக்கு போகிறாங்க. அங்கே கேள்விப்படுறாங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக எக்ஸாக்டாக 20 இயர்ஸுக்கு முன்னாடி லண்டன்லேருந்து ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்க ஒரு பையனை பெற்று எடுத்திருக்காங்க, அந்த பையன் இவன் தான், இவன் பேர் ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பெர்னர்க்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, அந்த டைரக்டர் கூட வந்த பொண்ணு தான் லிண்டா. ஸோ இந்த விஷயத்த நம்ம எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், அவன் என்னையவே மிரட்டுறான்ல அப்படின்னு நினச்சிட்டு லிண்டாவையும் ஜானையும் கூட்டிகிட்டு போகிறாரு பெர்னர்டு லண்டனுக்கு. அங்கே போய் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு நேச்சுரல் பேர்த்தில் பிறந்த ஒரு பையன், இந்த தப்பை பண்ணது யார், டிஹெச்சி டைரக்டர். இது தெரிஞ்சவொடனே அவர் எங்கிட்ட ஓடி போய் தலைமறைவாகிறாரு. அண்ட் இப்போது பெர்னர்டுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த ஜானை கூட சேர்த்துக்கிட்டே சுற்றிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த ஜான் ரிசர்வேஷனில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வளர்க்கப்பட்ட ஒரு பையன். அவங்க அம்மா அவங்களுக்கு ஷேக்ஸ்பியரோட ஒரு புக்கும் கொடுத்துருப்பாங்க, அது டெம்பஸ்ட் புக். ஸோ அதில் மிராண்டா சொல்லியிருப்பாங்க, ஓ பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி ரொம்ப பெருமையாக, ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு ஜான் நினச்சிட்ருப்பான். ஆனால் இங்கே வந்தால் அது டோட்டலி அக்லியாக இருக்குது, இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப அக்லியாக இருக்குங்கிற மாதிரி தான் ஜான் ஃபீல் பண்ணுவாங்க. வேர்ல்டில் பார்க்காத ஒரு மனுஷனாக ஜான் இருக்கிறப்போ லெனினா அவங்க மேலே அட்ராக்ட் ஆகுறாங்க. அண்ட் அவங்கள ஜானை வந்து செடியூஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறா லெனினா. இந்த விஷயம் ஜானுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அண்ட் எல்லோரும் சோமா சாப்பிட்டுட்டு தான் வேலை செய்கிறாங்க, அவங்களோட ரேஷன் கடையில் அரிசி வாங்குற மாதிரி அவங்களுக்கு சோமா கொடுத்துட்டே இருக்காங்க, இது எல்லாமே ரொம்ப தப்பு அப்படின்னு ஜான் சொல்கிறாங்க. அண்ட் இதனால் பெரிய கலவரம் உருவாகுது, இதில் ஜானை அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு. ஸோ வேர்ல்டு கண்ட்ரோலருக்கு தெரியாமையாக இருக்கும். அப்போ தான் முஸ்தஃபா மாமான் வந்து சொல்கிறாரு, ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரீடம்லாம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கொடுக்குற ப்ரைஸ் தான் இந்த ஃப்ரீடம். நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, இந்த சோமாவை சாப்பிட்டா நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ப்ரைஸ் தானே இது, இதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாருக்கும் சோமா கொடுத்து அவங்கவுங்க வேலையை பார்க்க வச்சிட்றாங்க. இந்த சோமாவை சாப்பிட்டு சாப்பிட்டு ஜானோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இது அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப நார்மலாக தான் பார்க்குறாங்க, ஆனால் ஜான் மட்டும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அந்த கலவரத்தில் பெர்னர்டும் ஹெல்ம்ஹோர்ட்ஸும் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. இதனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப தூரம் தள்ளி வச்சுருவாங்க, அந்த நம்ம ஊரை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி வேறு ஒரு ஐலாண்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. ஸோ அவர் ஜானுக்கு அந்த ஊரில் இருந்த ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்டுனா பெர்னர்டும் ஹெல்ம்ஹோர்ட்ஸும் தான். அந்த ஹெல்ம்ஹோர்ட்ஸ் வர போயிட் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அந்த ஷேக்ஸ்பியரோட புக்கு கூட அவங்க கொடுத்துருப்பான். ஸோ ரெண்டு பேர்த்தையும் தள்ளி வச்சுட்டாங்க இல்லையா, ஊரை விட்டு அனுப்பிட்டாங்க, எக்ஸைல் பண்ணிட்டாங்க. ஸோ ஜான் வந்து நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சைட் த சிட்டி, சிட்டிக்கு வெளியே ஒரு லைட் ஹவுஸில் தனியாக நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இருக்கிறான். அண்ட் தன்னோட தப்புகளுக்கு தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிறான். இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் தூரத்தில் இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் பார்த்துறாங்க.
பார்த்துட்டா பாருன் ஒரு ஆள் பாரு எப்படி அடிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்படி தெருவில் எல்லோரும் அடிச்சுக்கிட்டா காசு போடுறாங்கள்ல அந்த மாதிரி அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க. எல்லோரும் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கான் எப்படி இருக்கான், இந்த ஒரு மனுஷன் பாருங்களேன் எப்படி ஆக்ட் பண்ணுறா அப்படின்னு எல்லோரும் வந்து வந்து இவனை ஃபோட்டோ எடுக்கிறது, இவனை தூரத்துலேருந்து பார்க்கறது, இதையெல்லாம் பார்த்து பார்த்து இவன் பெரிய என்ன சொல்கிறது செலிப்ரிட்டி மாதிரி ஆகிட்டான். அவன் அடிச்சுக்கிறத பார்க்க அத்தனை பேர் கூட்டம் கூடி வந்து நிற்கிறாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்காக லெனினாவும் அந்த க்ரௌடில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இந்த லெனினாவை பார்க்குறப்போ அவ்வளோ கோவம் வருது. அதனால் அவன் தன்னோட சாட்டையை வச்சு லெனினாவையும் அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ எல்லோரும் அந்த க்ரௌடில் இருக்கிற எல்லோரும் ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷன் வயலன்ஸ் எல்லாமே வெளியே வந்து கொட்டுது. அந்த ஜானும் அதில் ஒருத்தனாக மாறிடுறான். கடைசியில் விடிஞ்சு பார்க்குறப்போ அந்த இடத்துல லெனினா இறந்து கிடக்கிறான். ஐயோ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம மோசமாக நடந்துக்கிட்டோம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப தப்பு, நம்ம தான் இதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்குறான். அந்த சோமா இவனும் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். நினைவு தெரிகிறப்போ இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லைட் ஹவுஸில் தன்னோட ரூமில் ஹேங் பண்ணிக்குவான், தூக்கு மாட்டி இறந்து போயிடுவான். ஸோ இதோடு தான் த பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு நாவல் எண்ட் ஆகுது. இது ரொம்ப 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 ஷார்ட் சம்மரி. நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா இந்த ஸ்டோரி இன்னும் தெளிவாக புரியும். ஓகே, இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சம்மரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், விட்டி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.